ஹாய், வெல்கம் டு ராஜி தி ஹோம் மேக்கர். வாங்க, பீட்ரூட் அல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். நான் 1/2 கேஜி பீட்ரூட் எடுத்து தோல் சீவி துருவி வச்சுட்ருக்கேங்க. அதை நல்லா ஒரு 2 ஸ்பூன் நெய் ஊற்றி நல்லா வதக்கிட்டேங்க. வதக்கின பிறகு ஒரு 150 ml கம்மியாக கூட நம்ம பால் ஊற்றிக்கலாங்க. ரொம்ப ஊற்றக்கூடாது பால், கொஞ்சம் அது வேகிறதுக்காக கொஞ்சம் பால் விட்டு வேக வைக்கணுங்க. பீட்ரூட் நல்லா வேக வைக்கணும். அதே சமயம் ரொம்பவும் மசிஞ்சிடக்கூடாது. அந்த துருவுனை இது நல்லா தெரியணும். அப்போ தான் நல்லாயிருக்கும் பீட்ரூடு. ஒரு 4 ஏலக்காய் எடுத்து நல்லா இடித்து பொடி பண்ணிக்கோங்க. பாருங்கள், வெந்திருக்கு. அதே சமயம் அந்த துருவுனை இதுவும் நல்லா தெரியுது. இப்படி தான் இருக்கணும். இதுதான் பதம் பீட்ரூட்டு. இப்போ 100 கிராம்ஸ் சர்க்கரை போட்டுக்கலாம். சர்க்கரை போட்டது அது நல்லா கரைஞ்சி திரும்பி தண்ணியாக வருங்க. அது நல்லா சுண்டுற வரைக்கும் நம்ம விட்டுடணும் கேஸில். சிம்லியே வச்சு பண்ணுங்கள், ஹை வச்சிடாதீங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். அடிக்கடி கிண்டி விட்டுட்டேவும் இருங்க, அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. நான் டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக அமுல் மில்க் மேடு கொஞ்சம் ஊற்றுறேங்க. ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிக்கிறேன் நான். இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஸ்வீட்டு பிடிக்கிறவங்க இது போல் மில்க் மேடும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஸ்வீட்டு பிடிக்காதவங்க சுகரை கம்மி பண்ணிக்கலாம், மில்க் மேடும் யூஸ் பண்ணாத பண்ணலாங்க. இப்போ ஏலக்காய் பொடியை போட்டுக்கோங்க. நல்லா சுண்டி வந்துடுச்சு. இப்போ ஏலக்காய் பொடியை போட்டிங்கன்னா நல்லா மணமாக இருக்கும். முந்திரியை நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வறுத்து வச்சுருக்கேன். அதையும் இப்போ போட்டுக்கலாம், டெக்கரேஷனுக்கு நல்லாயிருக்கும். பீட்ரூட் அல்வா வந்து உடம்புக்கு ஹெல்த்திங்க. அதே சமயம் நிறைய பேர் பீட்ரூட் பொரியல்லாம் பிடிக்காது. அவங்களுக்கு இது போல் அல்வாவாக பண்ணி கொடுத்தா, ஸ்வீட்டாக பண்ணி கொடுத்தா சாப்பிடுவாங்க, ஸ்வீட் பிடிச்சவங்க. இப்போ 1 ஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க, கடைசியாக அரைக்கிறதுக்கு முன்னாடி. அவ்வளோதாங்க, பீட்ரூட் அல்வா ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக இது ஈஸியாக பண்ணிடலாங்க, ரொம்ப ஈஸி. அவ்வளோதாங்க, பீட்ரூட் அல்வா ரெடி ஆகிடுச்சு. இப்போ கேஸை ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இப்போ டெக்கரேட் பண்ணிடலாம். பாருங்கள், சூப்பராக பீட்ரூட் அல்வா ரெடி ஆகிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம் பீட்ரூட் அல்வாவை. நல்ல டேஸ்டியான அல்வா. என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் பட்டன் அமுக்கி ஷேர் பண்ணிவிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் என் சேனலை. ஓகே, பாய்.